Hi friends, TNPSC Group 2 release panirukra official answer key. So idhula vandu pathingana ipa 2022 la release panirukanga. Idhula vandu nama constitution answer key da vandu paakaporum. So constitution la vandu pathingana mottama vandu 9 kelvigal vandu ketirukanga. Or alavukku vandu 9 la vandu oru 6-7 vandu answer pandra alavukku da irukku. So indha question paapom. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013 படி பாலியல் துன்புறுத்தல் என்னும் சொல் உள்ளடக்கியது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இது வந்து கொடுத்துருக்காங்க. உடலை தொடுதல், ஆபாசம் கலந்த ஜாடை பேச்சு, பாலியல் தேவைகளை நிறைவேற்ற வற்புறுத்துதல், ஆபாச படங்களை காட்டுதல். ஸோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் இது வந்து 2013 ஆக்ட். ஸோ இதெல்லாம் இந்த நிர்பயா கேஸ் நடந்ததுக்கப்புறம் வந்திருக்கும். இதில் வந்து ஃபிசிக்கல் காண்டாக்ட், மேக்கிங் செக்ஷுவலி கலர்டு ரிமார்க்ஸ், டிமாண்டிங் செக்ஷுவல் ஃபேவர்ஸ் அண்டு ஷோயிங் போர்னோகிராஃபி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இது நாலுமே வந்து வரும். அதாவது உடலை வந்து தொட்டாலும் சரி, இல்லை பேச்சிலே வந்து கொஞ்சம் அந்த மாதிரி அதாவது செக்ஷுவலாக இருந்தாலும் சரி, பாலியல் தேவைகளை நிறைவேற்ற அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த ஏதாவது வந்து ஃபோனில் அந்த மாதிரி தான் காட்டினாலும் சரி, எல்லாமே வந்து இந்த சட்டப்படி வந்து தப்பு தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தான் கரெக்ட் ஆன்சர். மேற்கூறிய அனைத்தும் எல்லாமே கரெக்டு. அடுத்து கீழ்கண்டுள்ளவற்றுள் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் புது பட்டியலில் இடம்பெறவில்லை? ஸோ இந்த புது பட்டியல் ரிலேட்டடாக எப்பவுமே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு மேக்ஸிமம் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி குரூப் ஒன்லேயே கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின். ஸோ கல்வி, வனம், காவல், தொழிற்சங்கங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் காவல் மட்டும்தான் வந்து காவல் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் வரும், போலீஸ் ஸ்டேஷன்ன்றது. ஸோ மொத்தமாக யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்குது. கன்கரண்ட்ன்றது ஸ்டேட்டும் ஹேண்டில் பண்ணும், சென்ட்ரலும் ஹேண்டில் பண்ணும். ஸோ எஜுகேஷன், ஃபாரஸ்ட், ட்ரேட் யூனியன்ஸ் இதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து வரும். அடுத்து கீழ்காணப்படுபவர்களில் தமிழ்நாடு அரசு மத்திய மாநில உறவுகளில் மாற்றங்கள் செய்வது தொடர்பாக ஆய்வு செய்து பரிந்துரைகள் வழங்கும் பொருட்டு அமைத்த குழுவிற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடாக இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு வந்தாலே நமக்கு வந்து இந்த ராஜமன்னார் கமிட்டி தான் வந்து ஞாபகம் வந்துடணும். இதே சென்ட்ரல் லெவலில் பார்த்திங்கன்னா சர்க்காரிய கமிட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸ்டேட் லெவலில் அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து போடப்பட்டது பார்த்திங்கன்னா ராஜமன்னார் கமிட்டி தான், 1969. அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 356 பயன்படுத்துவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு கீழ்கணம் எந்த வழக்கில் வழங்கப்பட்டது? ஸோ ஆர்டிக்கல் 356க்கான ரிலேட்டட் ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸில் தான் வந்து வரும். இது வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ் தான். இது கேசவானந்த பாரதி கேஸ் பார்த்திங்கன்னா 1973, அது ரிலேட்டட் அந்த பீரியடில் வந்து வரும். அதாவது கான்ஸ்டியூஷனோட அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை தன்மையை பற்றி பேசுறது தான் வந்து கேசவானந்த பாரதி கேஸ். அதுக்கடுத்து இந்த மினரல் மில் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1980 கிட்ட வரும். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுறது தான் மினர்வா மில் கேஸும். அண்டு வேற என்ன கொடுத்துருக்காங்க, இந்திரா ஷஹானி கேஸ். இந்திரா ஷஹானி கேஸ் வந்து ஓகே, நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம், இப்போதைக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி கோலக்நாத் கேஸ், அதுவும் 1967, அதுவும் வந்து ரொம்ப முக்கியம்.
அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக அதை வந்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் அது வந்து 1951, அதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு டிபிஎஸ்பி ரிலேட்டடாக பேசியிருப்பாங்க. அண்டு சங்கரி பிரசாத் கேஸ் இதுவும் 1951, இதுவும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக பேசியிருப்பாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன கேஸாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கிராம சபை கூட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 4 முறை நடத்தப்படுகின்றன. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் கூட்டம் நடைபெற வரையறுக்கப்படாத நாள் எது? ஸோ கிராம சபா மீட்டிங் வந்து 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் வந்து நடக்குது. ரிபப்ளிக் டே January 26, May 1 தொழிலாளர்கள் தினம், அண்ட் தென் August 15 இண்டிபெண்டன்ஸ் டே, இதை தவிர்த்து October 2 வந்து நடக்கும், November 14 வந்து வராது. ஸோ எது வராதான் கேட்டிருக்காங்க, November 14. அடுத்து அண்மையில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது அவை. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து எப்படி பைஃபர்கேட் ஆகியிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜம்முவும் சரி காஷ்மீரும் சரி அதுக்கப்புறம் லடாக் இது ரெண்டுமே எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரி, அதாவது ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டது. ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஊரக இந்தியாவின் ஆட்சி சூழலில் பஞ்சாயத்து ராஜ் என்பது மிக முக்கியமான புரட்சிகர நடவடிக்கையாகும். கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஸ்டெப் ஒரு கவர்மெண்ட்டை எடுத்தால் அந்த பஞ்சாயத்து ராஜ்ன்றது, அது கவர்னன்ஸ்னு வரும்போது பஞ்சாயத்து ராஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பிரிக்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு வில்லேஜ்னு வரும்போது அதில் பஞ்சாயத்து ராஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நாகரில் நமது முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. ஸோ இங்கே வந்து பாருங்கள் நாக்பூர்னு இங்கே வந்து கொடுத்துருக்கு, நாகரி அங்கே தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஸ்டப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ராஜஸ்தானில் நாகர் என்ற பிளேஸில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டுமே கரெக்ட், போத் 1 and 2 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து நிர்வாகத்தில் பிரதிநிதித்துவ மற்றும் பொதுமக்கள் சார்ந்த கூறுகளை அறிமுகம் செய்யும் முதல் முயற்சியாக இயற்றப்பட்ட சட்டம் எது? த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட் இன்ட்ரடியூசிங் எ ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் பாப்புலர் எலமெண்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் மேட் பை. ஸோ பொதுமக்களை சார்ந்து, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த படித்தவங்க அந்த மாதிரி இதுதான். ஸோ இதில் தான் வந்து ஜென்ரலாக வந்து இந்திய கவுன்சில்கள் சட்டம் 1909 தான் வந்து இந்த கம்யூனல் எலக்டோரேட் அந்த கான்செப்ட் தான் வந்து வகுப்புவாத அந்த எலெக்ஷன் அதெல்லாம் நடத்துகிறது தான் கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து 1909 Act தான், பொதுமக்கள் சார்ந்த கூறுகளை வந்து முதன் முதல்ல சொன்ன சட்டம் வந்து 1909 Act. அடுத்து இந்திய பெண்கள் அமைப்பு அரசியல் தளத்தில் சந்தித்த முதல் சவால் எது? ஸோ விமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் பொலிட்டிக்கல் இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ட் வந்து ஐ திங்க் இது வந்து கண்டிப்பாக வந்து மேரேஜ் ரிலேட்டட் சாரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக தான் இருக்கும், ரைட் டு ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், சொத்துரிமையாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சாலும் நான் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். ஸோ இதுதான் பாலிட்டியில் கேட்ட க்வெஸ்டின்கான ஆன்சர்ஸ். இது மாதிரி நம்ம எல்லாமே பார்ப்போம். மேக்ஸிமம் பாருங்கள் 9 வந்து ஒரு 7 வரைக்கும் ஈஸியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கிறவங்களுக்கு அந்த 2 questions ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டஃப் தான் கிடையாது. இதே ஸ்டாண்டர்ட் தான் குரூப் 2லேயும் வரும். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ.